So, hi and hello guys, so welcome back to Shankar Bootswell channel. In this video, we will talk about this video. So, we will breed the budgies. So, I will breed the budgies. So, we will breed the budgies. So, we will breed the farm. So, we will get healthy tips. So, we will get this video. So, we will get the video. So, we will get the video. So, subscribe to our channel. Subscribe to our channel. So, we will get the useful videos. So, in this video, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நேத்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்காக தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்ஸை நீங்கள் ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து யார்கிட்டயாவது ஸோ ஷாப்பில் போய் வாங்குறதோட யாராவது ப்ரீடர்கிட்ட போய் வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்கள ஏற்கனவே பேராக வச்சுருப்பாங்க மேபி. ஸோ அங்கே போய் வாங்குறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ மேக்ஸிமம் ப்ரீடர்கிட்டையே போய் வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ஸோ ஷாப்பில் வாங்குறதோட. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் போய் இந்த அந்த மாதிரி ப்ரீடர்கிட்ட வாங்கும் போது நீங்கள் செப்பரேட்டாக வாங்குறதோட ஏற்கனவே ப்ரீடான பேர்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஸோ இன்னும் நல்லது. ஸோ ரொம்ப ஏஜ்டு வாங்காமல் ஒரு நல்ல மீடியமான ஒரு ஏஜ் இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக வாங்க. ஸோ அவர்கிட்டே கேளுங்க எத்தனை டைம் ப்ரீடாக இருக்குது அப்படின்னு. ஸோ அவர் ரொம்ப ஒரு ரெண்டு மூணு தாட்டி தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ ஒரு அஞ்சாறுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட பட்ஜெட்ஸ் நான் ரொம்ப நாளாக எக் வைக்கோ எக் வைக்கிட்டே இருந்தேன். ஸோ கடைசியில் பார்த்தா இன்றைக்கி தான் நேற்று தான் எக் வச்சிருக்கேன். ஸோ நான் மூணு வாரமாக இதுக்காக காத்துகிட்டே இருந்தேன். ஆக்சுவலாக இவங்க ஏற்கனவே மேட்டானாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மொட்டு வந்து சிம்னிக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும், மேபி சிக்கு பிடிச்சா காலையிலே கொண்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்து மூணு வாரம் கழிச்சு தான் இவங்களுக்கு பானையே வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அப்போ நினச்சி பாருங்கள். ஸோ நீங்கள் உங்கள் பட்ஜெட்ஸ் வந்து ப்ரீட் ஆகுன்னா நீங்கள் முதல்ல அதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ அதே வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஷாப் கீப்பர்கிட்ட போய் நீங்கள் அதாவது வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக வாங்குவீங்க. ஸோ அது பேராக இருந்தாலும் போய் மறுபடியும் ஒரு பானை இது பண்ணும், அதே ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து ஒரு ப்ரீடர்கிட்ட வாங்கும்போது அது ஏற்கனவே ப்ரீடாக இருந்ததுன்னா ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அது வந்து இதாகிக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு ப்ரீடர்கிட்டையோ இல்லை எங்கள் ஷாப் கீப்பர்கிட்ட வாங்கினாலும் கூட, ஸோ நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா, ஸோ ஒரு நல்ல அடல்ட் போர்டாக வாங்கணும். ஸோ மேபி நீங்கள் செமி அடல்ட் சிக்காக வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கும் ப்ரீடாக இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஷாப்பில் போய் வாங்கினாலும் சரி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீடர்கிட்ட வாங்கினாலும் சரி, ஸோ அவங்ககிட்ட பேர் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா, ஸோ பரவாயில்ல நீங்கள் அடல்ட்டாக கொடுங்க, ரெண்டுமே அடல்ட்டாக கொடுங்க அப்படின்னு கேட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடாக ஒரு நல்ல பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஸோ பானை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக வைக்கணும். ஸோ இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் வந்து ஸோ ஃபீமேல் வந்து மேட்டே ஆக விடாது. ஸோ உங்களோட பானை வந்து ஃபீமேலுக்கு பிடிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அது மேட்டே ஆகாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பானை செட் பண்ணிங்க. ஸோ ஒரு பானை செட் பண்ணுறீங்கன்னா ஸோ இன்னொரு பானை செட் பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு பானை நீங்கள் கம்மியாக வாங்கினாலுமே ஒரு 50 ரூபா வரும். ஸோ இன்னொரு 50 ரூபா போட்டு ஒரு ரெண்டு பானையாக வச்சுருங்க. ஸோ அது எங்கே போய் மொட்டுடுதோ அது எங்கே பிடிக்குதோ கண்டிப்பாக அப்போ போய் மொட்டுடும். ஸோ அதுக்கு செட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரீட் ஆகும் கை. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ப்ரீட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தினை மட்டுமே கொடுத்துட்ருக்கக்கூடாது. ஸோ தினை கொடுத்துட்டுருந்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிளச் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு கிளச் நல்லாயிருக்கும். ஸோ தேர்டு கிளச்சுங்கும் போது அந்த சிக்ஸ் வந்து ஏதாவது ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களோட பேரண்ட்ஸ் பட்ஜெட் வந்து ஏதாவது ரொம்ப டல்லாக போகும், மேபி அதோடய லைஃப் ஸ்பெண்டு கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஸோ தினை மட்டும் போடுறதோட நிறைய கீரை போடுங்க. ஸோ நிறைய அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கேரட் பீட்ரூட் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போடுங்க. ஸோ அந்த மாதிரி போட்டே இருங்க. நீங்கள் ஒரே வெறும் தினையை மட்டும் திரும்ப திரும்ப போட்டுருக்கு போது ஒரு ரெண்டு கிளச் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மூணாவது கிளச் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஸோ ஃபீமேல் வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ ஃபீமேலும் சரி மேலும் சரி ரொம்ப டயர்டாயிரும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு அதாவது கீரை வகை போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் எங்கள் வீட்டில் வந்து ஸோ கீரை வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பிடி இதுக்குன்னே வாங்கிட்டு வர சொல்வேன். ஸோ ஏன்னா பட்ஜெட்ஸ்க்கு போகிறதுக்கு வேணும். ஸோ அதுக்காட்டி நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிடி வாங்கிட்டு வர சொல்வேன். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் கண்டிப்பாக பட்ஜெட்ஸ்க்கு வந்து நீங்கள் டைம் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் கொடுக்கலாம் என்னோட இப்படியே இருக்குது அப்படின்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை மூணு வாரம் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தங்களுக்கு இது மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட ஆயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணி தான் பட்ஜெட் வந்து இது பண்ணுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்கள் பட்ஜெட் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா தான் ஸோ கண்டிப்பாக அது வைக்கும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக எக்கெல்லாம் வைக்காது. ஸோ நான் இது ஒரு வருஷத்தில் கற்றுக்கிட்டதால் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அது மாதிரி நம்பிக்கை வைங்க. ஸோ நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வைக்கும். ஸோ நான் அது ஏற்கனவே நான் அந்த ப்ளூ மேலே கண்டிப்பாக ஒரு வைக்கும் வைக்கும்ட்டே காத்துட்டு இருந்தேன். கண்டிப்பாக அது எனக்காக வைக்கணும்னாலும் ஸோ அது மேட்டாயிருச்சு, எப்படியும் மேட்டாகி ப்ரீட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீட் ஆகி பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் பட்ஜெட் மேலே நம்பிக்கை வைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பட்ஜெட் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்கணும். ஸோ ப்ரீட் எப்படி மேட்டாக இருக்கு பார்க்குறதா இல்லை ப்ரீடாக
நெட்வொர்க் பார்க்குதானே நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்படி மேட் ஆகும்போது நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த மேட்டாக அந்த ஸ்டெப்பெல்லாம் போட்டதுனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபீமேல் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு உங்களோட பேர்ட்ஸை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ என்ன நடக்குது என்ன மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்முக்குள்ளே வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் எதுக்குன்னா நான் எதுக்கு இவ்வளோ இது போட சொல்லிட்டு இருக்கேன், அதாவது கீரை போட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதோட இறக்குலையில் பார்த்திங்கன்னா தனியும் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ வேறு எதுவுமே இல்லை காய். ஸோ கீரை தான். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் பஜ்ஜிஸ்க்கு கொடுக்கும்போது, ஸோ உங்களோட பஜ்ஜிஸ் அந்த சிக்கு கொடுக்கும். ஸோ அந்த சிக்கு வந்து கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதுவும் ப்ரீடாகும்போது அது வர அதுக்கிட்டேருந்து வர சிக்ஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ புதுசாக இருந்தேன் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்னும் 200 கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே சவுண்டே இல்லாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கரெக்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஒரு பத்து லைக் வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து 10 லைக் கொடுத்துருவீங்க நம்புறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பஜ்ஜிஸோட ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. ஸோ ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஸோ அது ரொம்ப டல்லாயிரும். ஸோ இந்த விஷயத்துலாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட பஜ்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவும் இருக்கும். ஸோ நல்லா ப்ரீடும் ஆகும், அதுக்கிட்ட இருந்த சிக்ஸும் நல்லா வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ பை பை, சி யூ. ஸோ நாளைக்கு ஃபார்ம் அப்டேட் இருக்குது, மறந்துடாமல் வந்துருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.